வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்தியா கிராஃப்ட் அண்ட் குக்கிங் சேனலில் வேப்பம்பூவில் ரசம் பண்ண போகிறோம். இந்த வேப்பம்பூ வந்து உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக கொடுக்கும். வயிற்றில் உள்ள தேவையில்லாத பூச்சிகளையும் வந்து அழிச்சிரும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் வந்து ரசம் வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு ஜீரணத்தன்மை வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த பூவை வந்து நான் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து பூவெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்து உருவி வச்சுக்கிடலாம். ரசத்துக்காக நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்து மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த புளியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் விட்டு தண்ணி விட்டு நனைய வச்சிடலாம். இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளி இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுறலாம். இது வந்து எண்ணெயில் போட்டு வசங்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். இந்த மாதிரி பண்ணும்போது ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மசிச்சு எடுத்து வச்சாச்சு. இனி வந்து நனைய வச்ச புளியையும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இனி வந்து மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட போகிறேன். இதில் வந்து காரத்துக்காக 1 வத்தல் வந்து சேர்த்துருக்கேன். இதில் மிளகுலாம் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கரெக்டாக இருக்கும். 1-8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 1 துண்டு இஞ்சி. ஜீரகம் வந்து 1 ஸ்பூனை விட கொஞ்சம் கூடுதலாக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கிடலாம். நான் தண்ணி விட்டு அரைக்கலை. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடாகினதும் நம்ம 2 துண்டு அளவுக்கு பெருங்காயம் கட்டியை சேர்த்துடலாம். தூள் பெருங்காயம் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த காயத்தை வந்து நல்லா பொரிய விட்டுருவோம். இது வந்து ரசத்துக்கு நல்லா வாசம் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். இந்த கடுகு நல்லா வெடிச்சிடட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1 வத்தல் வந்து கிள்ளி சேர்த்துக்கிடலாம். இந்த வத்தலும் கொஞ்சம் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இனி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா இருக்கு பாருங்கள், இந்த மசாலாவை எண்ணெயில் சேர்த்துக்கிடலாம். இது வந்து தீ வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. அதிகமாக தீ இருந்ததுன்னா மசாலா வந்து டக்குனி கரிஞ்சிரும். இது லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து கிளறி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு வாசம் கொடுக்கும். இனி வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளி இருக்கு பாருங்கள், அந்த தக்காளியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிடுவோம். இந்த தக்காளியை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுறவும். இனி வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியும் வந்து நம்ம இந்த தக்காளி கூடலாம் சேர்த்துடலாம். தக்காளி வந்து 1 நிமிஷம் வரைக்கும் வதங்கினாலே போதும். ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து வதக்க அவசியம் இருக்காது. இப்போ இந்த புளி தண்ணியை நல்லா சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போகிறதுக்காக 1-2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு கொஞ்சம் நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு இனி வந்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கிட போகிறேன். இதுக்கு வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட போகிறேன். இந்த ரசம் வந்து நம்ம சும்மாவே வந்து குடிக்கலாம்.
நல்ல ஒரு சூப்பு மாதிரி இருக்கும். வேப்பம்பூ சேர்க்கறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ரசம் வந்து அதிகமாக நம்ம வச்சு சாப்பிடலாம். வேப்பம்பூ சேர்க்கறதுனால கசப்பு எதுவுமே தெரியாது. அதில் நம்ம அந்த வேப்பம்பூ வந்து சேர்த்துருக்கிறது கூட யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து தேவையான தண்ணியெல்லாம் நான் சேர்த்துட்டேன். இதில் வந்து கொஞ்சம் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட போகிறேன். பார்த்து சேர்த்துக்கிடுங்க உப்பு. ஃபஸ்ட்டே வந்து நம்ம தக்காளியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால ரெண்டாவது வந்து கொஞ்சம் நம்ம உப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கிடணும். இனி வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து லைட்டாக நான் ரசம் வந்து சூடாகி நுரக வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த வேப்பம்பூ வந்து உருவி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கிட போகிறேன். இதில் வந்து ரசம் நல்லா நுரக்கட்டி வரும்போது நம்ம இந்த வேப்பம்பூவை வந்து வதக்கி ரசத்தில் சேர்த்துக்கிடணும். பாருங்கள், நல்லா நுரக்கட்ட ஆரம்பிச்சிட்டு இனி வந்து இதை நம்ம மாற்றி வச்சுட்டு ஒரு சட்டியில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நெய் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. வேப்பம் வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம வதக்கிக்கிடணும். தீ வந்து அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா கரிஞ்சு போயிடும், அப்புறமா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே செஞ்சுக்கிடலாம். வேப்பம்பூ வந்து இப்போ வந்து நமக்கு சீசனுங்கிறதுனால நிறைய கிடைக்கும். இந்த வேப்பம்பூ வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் காய வச்சு அந்த பூ மட்டும் காம்பெல்லாம் எடுத்துட்டு பூவை மட்டும் நம்ம ஒரு டப்பாயில் இல்லைனா டிபன் பாக்ஸில் எதில் போட்டு அப்படியே டைட்டாக காற்று போகாத அளவுக்கு நம்ம வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வேப்பம்பூவில் வந்து எந்த புழு பூச்சி எதுவுமே வராது. நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து நம்ம ரசம் வைக்கிறது, மற்றபடி துவையல், புளிக்குழம்பு கூட வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நான் வேப்பம்பூவை வந்து இந்த ரசத்தில் சேர்த்துக்கிட்டேன். வாசம் சூப்பராக இருக்குது. இதை வந்து கலந்து விட்டுருவோம். இந்த ரசம் வந்து இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வந்து வைக்கக்கூடாது. வேப்பம்பூ சேர்த்ததுக்கப்புறமா உடனே வந்து அடுப்பை அணைச்சிடலாம். இனி வந்து கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் தூவி விட்டுருவோம். பாருங்கள், சூப்பரான ஆரோக்கியமான வேப்பம்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்டில் தெரிவிங்க. இது வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ரசம், நமக்கு இப்போ ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.